ஆன்லைன்ல எப்படி அட்ரஸ் மாத்துவது அப்படிங்கறத பாக்கலாம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல voter ECI அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா voter.eci.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம், அதுக்கு கீழே உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி இங்க இருக்கிற கேப்சா என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஓட்டர் ஐடி எப்படி 5 நிமிஷத்துல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் நீங்க ஆட் பண்றதுக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு என்ன நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு, ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு டீடைல்ஸ் எடுக்கிறது, ஓட்டர் ஐடி ஸ்லிப்ல நம்ம பேர் இருக்கா இல்ல அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பாக்குறது, மிஸ்ஸிங் ஆன ஓட்டர் ஐடி பாக்குறது, இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். கீழே உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல வந்துரும். நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது கொடுத்த நம்பர் இந்த இடத்துல வந்துரும். இப்போ அதர்ஸ் அப்படின்னா அதர்ஸ்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த செல்ஃப் அப்படின்னு கொடுங்க. நான் வந்து வேற ஆளுக்கு தான் பண்ண போறேன், அதனால அதர் செலக்டர் அப்படின்னு செலக்ட் பண்றேன். ஸோ அதர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணது பாருங்க, உங்களுக்கு அவங்களுடைய அதாவது யாருக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்றாங்க, அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. ஸோ பாருங்க நான் யாருக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ ஓட்டர் ஐடியில அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இந்த சமிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சமிட் அப்படிங்கறத கொடுங்க. சமிட் அப்படின்னு கொடுத்ததும் இந்த இடத்துல பாருங்க அவங்களோட டீடைல் வந்துடும். என்ன வந்திருக்கும் அப்படின்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய நேம், அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம், ஹஸ்பண்ட் நேம் இல்லாட்டி ஃபாதர் நேம் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த டீடைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே ஓகே அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் கேட்கறாங்க, இதுல நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னா நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது வந்து உங்களுக்கு அட்ரஸ் தவிர வேற ஏதாவது கலெக்ஷன் இருந்தா பண்றதுக்கு, இல்ல இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு புது கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு, நாலாவது ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இது நாளுக்குமே எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனுமே பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்றேன் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதும் இடத்துல பாருங்க உங்களுக்கு வித்தின் அசம்பிளி கான்ஸ்டிடென்சி, அவுட் சைட் அசம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படின்னு வந்திருக்குது. பாருங்க நீங்க ஏற்கனவே இருந்த அட்ரஸும் இப்ப கொடுக்க போற அட்ரஸும் ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க வித்தின் அசம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படிங்கறத கொடுங்க, வேற சட்டமன்ற தொகுதியில வந்துச்சு அப்படின்னா அவுட் சைட் அசம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படிங்கறத கொடுங்க. ஓகேங்களா, நீங்க ஏற்கனவே இருந்தது இப்பயும் ஒரே தாலுக்கா அந்த ஒரே டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வித்தின் கொடுத்துக்கலாம். இல்ல எல்லாமே மாறும், அட்ரஸ் மாறுது அப்படின்னா அவுட் சைட் அசம்பிளிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்க போற அட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல தான் நான் அட்ரஸ் மாறி இருக்கேன். சோ நான் வித்தின் அசெம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படிங்கறத கொடுக்கறேன். அவுட் சைடு அசெம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படிங்கறத கொடுத்தா என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ பாருங்க வித்தின் அசெம்பிளி கான்ஸ்டிடென்சி அப்படிங்கறத கொடுத்து இந்த ஓகே அப்படிங்கறத நான் கொடுக்கறேன். இப்போ பாருங்க நான் கொடுத்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜ்ல ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் நம்பர், அசெம்பிளி நம்பர், அப்புறம் அசெம்பிளி, இது மூணு நேமே நாம பார்க்கலாம். இப்போ நான் வித்தின் சேம் அசெம்பிளி அப்படிங்கறத கொடுத்தனால எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயி, அதாவது பழைய ஓட்டர் என்ன அசம்பிளியோ செலக்ட் ஆயிடுச்சு.
இதுதான் வித்தியாசம், இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வித்தவுட் அவுட் சைடு அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது நம்ம மேனுவலா செலக்ட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படி நீங்க அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அசம்பி எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்குது. செலக்ட் ஆயிருக்குன்னு அப்படியே விட்டுட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த நெஸ்ட் அப்படிங்கறது கொடுங்க. இந்த நெஸ்ட் அப்படிங்கறது கொடுத்ததும் இந்த இடத்துல பாருங்க பி டீடைல்ஸ்க்கு வந்துருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி பண்ண டீடைல்ஸ் ஏ பாருங்க, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நம்ம அதுல என்ட்ரி பண்ணோம். இப்ப பி டீடைல்ஸ் என்ட்ரி பண்ண போறோம். பி ல டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணனும். இது பாருங்க பி டீடைல்ஸ் செக்ஷன்ஸ். இதுல பாருங்க அப்ளிகேட்டோட நேம் ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கும். ஆல்ரெடி வோட்டர் ஐடி நம்பரும் இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் டிக் பண்ணி ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணலாம். மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் என்ட்ரி பண்ணி மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இமெயில் ஐடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் டிக் பண்ணி நீங்க செல்ஃபிங்கிற செலக்ட் பண்ணி உங்க இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு எதுவுமே கொடுக்க விருப்பம் இல்ல. உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிக் பண்ணி டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க நெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நெஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. இந்த சி சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படிங்கிற டீடைலுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த சி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இதுல பாருங்க ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏ பி சி இது மூணுலயுமே நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ப்ரீவியஸா கொடுத்தது வச்சு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இந்த பி ல மட்டும் உங்களுக்கு தேவையான ஏதாவது டீடைல் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப சி அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. அடுத்து பாருங்க அப்ளிகேஷன் ஷிஃப்டிங் அட்ரஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்களுடைய புது அட்ரஸ் உங்க ஓட்டர் ஐடியில எந்த அட்ரஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ எந்த அட்ரஸ்க்கு நீங்க மாறிட்டீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஹவுஸ் நம்பர், உங்களுடைய டோர் நம்பர், அபார்ட்மெண்ட் நம்பர், டோர் நம்பர், பில்டிங் நம்பர். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு டோர் நம்பர் என்ட்ரி பண்ணணும். ஸோ டோர் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க உங்களுடைய தெரு பெயர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரீட் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய வில்லேஜ் பெயர், உங்க ஊர் பெயர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ், உங்க ஊருக்கு போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கோ அந்த போஸ்ட் ஆபீஸ் ஊர் பெயரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? எந்த ஊர்ல இருக்கோ அந்த போஸ்ட் ஆபீஸ் ஊர் பெயரை என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல பின்கோடு என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? பின்கோடு என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா தாலுகா, நீங்க எந்த தாலுகால வருவீங்களோ அந்த தாலுகாவை இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல ஸ்டேட் செலக்ட் பண்ணிருங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க என்ட்ரி பண்ண எல்லாமே பாருங்க மேல இங்கிலீஷ்ல கீழே தமிழ்ல இருக்கும். அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே மேல இங்கிலீஷ் கீழே தமிழ்ல டைப் பண்ணணும். சோ தமிழ்ல டைப் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே தமிழ்ல வந்துடும். இந்த பின்கோடு தவிர பாக்கி எல்லாத்துக்கும் மேல இங்கிலீஷ் கீழே தமிழ்ல டைப் பண்ணணும். எல்லா டீடைலும் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது தெரியும். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் கனெக்ஷன் பில், ஆதார் கார்டு, பாஸ்புக், பாஸ்போர்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், லேண்டு, அதாவது லேண்ட் பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்ல சேல்ஸ், இல்ல எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எங்க எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குன்னு கேட்கும். அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மெட்ல, பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கலாம். 2 MB இருக்கணும். ஓகேங்களா? ஆதார் கார்டு 2 MB இந்த ஃபார்மெட்ல ரெடி பண்ணி அப்லோடு அப்படின்னு சூஸ் பண்ணிருங்க. ஃபைல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நெஸ்ட் அப்படிங்கறது கொடுங்க. நெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்ததும் இந்த இடத்துல டேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். பிளேஸ் உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரை செலக்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா மாறி இருக்க அட்ரஸ் அந்த ஊர் பேர் கூட என்ட்ரி பண்ணலாம். ஸோ அந்த பேரே நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த ரிலேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்ததும் லாஸ்ட் சமீசன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். இப்ப பாருங்க சமீசன் அப்படிங்கிற பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேஜ்ல ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிற கேப்சாவை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சோ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபைனல் ஃபார்ம் காட்டும். இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன டீடைல்ஸ் இதுவரை என்ட்ரி பண்ணீங்களோ எல்லாத்தையுமே ஒரு ஃபார்மா நீங்க பார்க்கலாம். அதாவது நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எது கொடுத்தீங்களா, அது எல்லா டீடைலுமே இதுல பார்க்கலாம். இதுல எது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல கீப் எடிட் இருந்தா இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பேஜுக்கு போயிடும். பேக் பேஜ்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல இதுல செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, நான் என்ட்ரி பண்ண போதே கரெக்டா தான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது பாருங்க இந்த ஃபார்ம் நீங்க கன்ஃபார்மா சப்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. சோ எஸ் அப்படிங்கறத நான் கொடுக்கறேன். சோ இப்போ பாருங்க எல்லாமே கொடுத்து ஃபைனலா உங்களுக்கு அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்திருந்த இடத்துல. சோ இந்த அக்னாலஜ்மென்ட் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வச்சு தான் நீங்க ஃபியூச்சர்ல வோட்டர் ஐடி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணனும். பண்ணுங்க. அடுத்து இந்த பாருங்க டவுன்லோட் அக்னாலஜ்மென்ட் இருக்குல்ல, இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த நம்பர் நோட் பண்ணது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த டவுன்லோட் பண்ணதை பாத்துக்கலாம். பிடிஎஃப்ஆ வரும். இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த அட்ரஸ் சேஞ்சுக்கான ரிக்வஸ்ட் எப்போ அப்ரூவல் ஆனிச்சு, அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன்.
சொல்றேன். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல தான் நான் வந்து ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க ஒரு தடவையாவது பாத்துக்கோங்க, அப்பதான் நம்ம இனிமே பண்ண போறது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணும் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ற பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜுக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன முன்னாலஜி பட் நம்பர்ல அந்த நம்பர் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்க சொல்லிருக்கேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ற இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சப்மிட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, கீழே டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுல என்ன டீடைல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல பார்க்கலாம், நம்மளுடைய அசம்பிளி பார்க்கலாம், அப்புறம் யார் பேரோ அந்த அப்ளிகேட் நேம் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், ஓகேயா? இதுக்கப்புறம் பாருங்க, சப்மிஷன் டேட் வந்து 22/4 சப்மிஷன் பண்ணிருக்கோம். என்ரோல்மெண்ட் அப்டேட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்குது. என்ரோல் அப்டேட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுடைய இது அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீடைல்ஸா பார்க்கலாம் ஸ்டேட்டஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், கீழே வந்து விரிவா நம்மளுடைய டீடைல்ஸ் எப்போ அக்செப்ட் ஆனிச்சு அப்படின்னு வந்துருச்சு. இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ண டேட் பாத்தீங்கன்னா 22/4 அதை நான் அப்டேட் பண்ணிருக்கேன். கமிட்டட் பாத்தீங்கன்னா 22/4 அப்படின்னு வந்துருச்சு. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாத்தீங்கன்னா, நீங்க 6 தான் எனக்கு பிஎல்ஓ அசைன் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 2 எனக்கு வந்து இது அப்படி பெண்டிங்லேயே இருந்துச்சு. அது காரணம், நான் எலெக்ஷன் முடிஞ்சு நான் அப்ளை பண்ணேன், ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் ஆகும். அது எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கிறோம், அது கணக்கு இல்லை. ஸோ நீங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க இந்த ஸ்டேட்டஸை. அதே மாதிரி தான் அந்த 2 வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனால் மட்டும் நீங்க வந்து திரும்ப அப்ளை பண்ணுங்க. ரீசன் என்னன்னு பார்த்துட்டு கரெக்டானதாக அப்ளை பண்ணுங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகலை சப்மிட்டட்லேயே இருக்குதுன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு 6 பாருங்க உங்களுக்கு பிஎல்ஓ அசைன் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இது மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்பீடாகவே மூவ் ஆயிரும். அதே 6 பாருங்க ஃபீல்டு வெரிஃபிட் கம்ப்ளீட் பண்ணி அதே 6 அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு சப்மிட்டட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணுங்க. இது எவ்வளோ நாள் கணக்கு எடுத்துக்கோ அப்படின்னு தெரியாது. நீங்க சப்மிட்டட் பண்ண சேம் மந்த்லேயே முடிச்சு தந்துருவாங்க. அப்படி டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க எப்போ பிஎல்ஓ அசைன் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஆகி கடைசியில் அக்செப்ட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் டிஸ்பேச்சு அண்டர் பிரிண்டிங் அப்படி இருக்குது. இப்போ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனால நமக்கு புது ஓட்டர் ஐடி அவங்க வீட்டு அட்ரஸுக்கு, அதாவது புது வீட்டு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிஸ்பேச் பண்ணல, சென்ட் பண்ணல, பிரிண்டிங்ல தான் இருக்குது உங்களுடைய கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேயா? உங்களுக்கு வந்து கார்டு பிரிண்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிஸ்பேச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிஸ்பேச்சுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் மாறினதுக்கு அப்புறம் கீழே போஸ்ட் ஆஃபீஸோட, அதாவது கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸோட ட்ராக்கிங் நம்பர் தந்துருவாங்க. அந்த ட்ராக்கிங் நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராக்கிங் கோட்ல போட்டு உங்களுடைய கார்டு எங்க இருக்குது, எப்போ உங்க வீட்டுக்கு வரும், எப்படி டெலிவரி ஆக போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். கார்டு வீட்டுக்கு வரப்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இந்த வீடியோ பார்த்தா தெரியும் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்ல, இல்ல மொபைல் நம்பரே கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்க உங்க மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு டெலிவரி பண்றப்போது ஈஸியா இருக்கும், கார்டு டவுன்லோட் பண்ணப்போது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டிஸ்பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வர ட்ராக்கிங் நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ்னால 100% உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வரல, புது அட்ரஸ் போட்டு புது கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நீங்க டிஜிட்டலா உங்க கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போற கார்டு எப்படி இருக்கும்னு இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆன டீடைல்லாம் நீங்க இதுல பாத்துக்கலாம். அதாவது டிஜிட்டலா நீங்க உங்களுடைய கார்டு டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிசிக்கலா உங்களுக்கு கார்டா வீட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த போட்டிருக்க பாருங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நீங்களா உங்களுக்கு செல்ஃபா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புது கார்டு உங்க வீட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி சர்வீஸ் எல்லாமே அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்து தெரி�்சுக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு அப்லோடே பண்ணுவேன். இதுக்குள்ள பாருங்க, நான் வந்து 4 உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ 4 என்னால வீடியோ போட்டிருக்க முடியும். பட் இது கம்ப்ளீட்டா அக்செப்ட் ஆகி என் கைக்கு கார்டு வர வரையும் நம்மளுடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி அது என்ன ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா ஒர்க்கிங்கா இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன் மோர் லிங்க் இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைனா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி, எல்லா பேங்கோட ஆன்லைன் பட்டா சிட்டால் லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.